ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனல் மூலமாக பங்குச்சந்தை பற்றிய பல்வேறு தகவல்கள் வந்து நம்ம தமிழ் மொழியில் வீடியோக்கெலாம் நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்கோ ட்ரேடிங்கில் ஃபார்வர்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய லைவ் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ண போகிறோம். இது வந்து ஒன் ஆஃப் த பேப்பர் ட்ரேட் அப்படின்னு தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ பேப்பர் ட்ரேட்டில் வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து பண்ணுறோம். ஷார்ப்பாக இன்றைக்கி வந்து 9:30 வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் தான் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரேட் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், லைவ் அப்டேட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு கால் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் கால் வந்து இப்போது வந்து ரன்னிங்கில் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் டே வந்து ஃபஸ்ட்டு கால் வந்து நம்மளுக்கு வந்து ரன்னிங்கில் இருக்குது. நம்ம வந்து நேற்று எப்படி ப்ராஃபிட் வந்து செட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி வந்து அந்த மினி ப்ராஃபிட் தான் வந்து நான் இன்றைக்கி டார்கெட்டாக செட் பண்ணியிருக்கிறோம். பெரிய ரிஸ்க் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம வந்து பண்ணுறோம், சரிங்களா? ஸோ பார்க்கலாம், லைவ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் மட்டும் நான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து அப்டேட் வந்து நடந்துகிட்ருக்கு. நம்ம வந்து புட் சைட் தான் வந்து என்ட்ரி எடுக்கிறோம், சரிங்களா? அதனால் வந்து புட் சைட் வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ஷார்ட் டேர்மில். அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸில், ஃபியூ மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து ட்ரேட் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே, ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கால் வந்து ப்ராஃபிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 9:30 வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பேப்பர் ட்ரேட் தான். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா 207.90 வந்து பை பண்ணி 209.90 வந்து ட்ரிகர் ஆகிட்டு ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு 200 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கு. நம்ம ஸ்ட்ராட்டஜி மினிமம் வந்து 200 மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நம்ம போகலாம், ஸ்லிப்பேஜ் பொறுத்து எப்படினாலும் பண்ணலாம். பட் ஆனால் மினிமம் டார்கெட் வந்து இவ்வளோ புக் ஆகணும் அப்படின்றதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஃபஸ்ட் ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்த ட்ரேட் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். மொத்தம் 20 ட்ரேட் வந்து இன்றைக்கி நடக்கணும், 2 லாட்டில் வந்து நம்மளுக்கு நடக்கணும். ஸோ எப்படின்றத நான் கம்ப்ளீட்டாக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன், வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் லைவில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணுறத வந்து நான் ஷோ பண்ண அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கணும் சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணி வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 12 ட்ரேட் வந்து நடந்திருக்கு, சரிங்களா? ஸோ 13 ட்ரேட் வந்து நடந்திருக்கு. 13 ட்ரேடுமே சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் தான். ஏன்னா இது வந்து லைவ் அப்டேட்டுங்க பாருங்கள். மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து இன்றைக்கி தேதி 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2024 10:30 வந்து நான் அப்டேட் வந்து பண்ணுறேன். 10:30 வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் வந்து நான் பண்ணிட்டுருக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து 6ஆம் தேதி டைமிங் வந்து உங்களுக்கு ஷோ ஆகலை, ஹைட் ஆகிடுச்சு. இன்னொரு இஷ்யூ, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து எல்லாமே வந்து லைவில் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக 2 லாட்டில் வந்து ட்ரேட் எடுக்கும், ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வந்து புக் பண்ணும், அடுத்தடுத்த ட்ரேட் எடுக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 20 ட்ரேட் வந்து நான் செட் பண்ணியிருக்கிறேன். நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நம்ம செட் பண்ணலாம், அது வந்து நம்மளுடைய விருப்பம் ஆக்சுவலாக. மார்க்கெட் எண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் நம்ம செட் பண்ணலாம். அந்த மாதிரி செட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப அக்யூரேட்டான ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்கோவில் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. 2வது நாள் நேற்றுதாவது ஒரு லாஸ் வந்தது, பட் 13 ட்ரேடுக்கு இன்னும் 1 லாஸ் கூட வரல. மேபி இயர் ஆஃப்டர் பார்க்கல, இன்னொரு 7 ட்ரேடு இருக்குது. இந்த 7 ட்ரேடும் நம்மளுக்கு வந்து சக்ஸஸாக முடியுதா அப்படின்றத நம்ம லைவாக வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஆல்கோ ட்ரேடிங் வந்து நான் வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்டிங் நிறைய எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட 6 மாதமாக இதுக்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நேற்று என்ட்ரியை இன்றைக்கி வந்து ப்ராஃபிட்டை வந்து நான் ஷோ பண்ணல. 6 மாதமாக வந்து நான் மார்க்கெட்டில் வந்து பேக் டெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் இப்போ பேப்பர் ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்வர்ட் டெஸ்டிங் வந்து நான் லைவாக பண்ணிட்டுருக்கேன். ஆர்டர் எல்லாமே லைவாக கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுது. இதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் வந்து நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு 7 ட்ரேட் இருக்குது, அந்த 7 ட்ரேடை நம்ம லைவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், இப்போ ஒரு கால் வந்து லாஸ் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய அல்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் வந்து நான் வந்து அதாவது ஆவரேஜ் லாஸ் வந்து ஒரு 1000 தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து 1500 வரை வச்சுருந்தேன். ஏன்னா மேக்ஸிமம் ரிஸ்க் வந்து ஒரு காலுக்கு வந்து இவ்வளோ தான் எடுக்கணும். அதுக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுத்தால் நம்மளுக்கு பெரிய லாஸ் வந்துடும். அதனால் வந்து நம்ம ப்ராஃபிட்டை வந்து சேவ் பண்ணணும், ஓகேங்களா? அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 1500 வந்து இன்றைக்கி நான் வந்து நேற்றும் அதே தான் மேக்ஸிமம் லாஸ், ஆக்சுவலாக மினிமம் லாஸில் இது மேக்ஸிமம் லாஸ் வந்து ஒரு என்ட்ரிக்கு வந்து செட் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்று பர்ஃபார்மன்ஸும் வந்து நம்மளுக்கு 100% ப்ராஃபிட் தான் முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 ட்ரேட் வந்து முடிஞ்சிருக்கு, சரிங்களா? 19 ட்ரேட் வந்து முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த கால் வந்து நான் லாஸில் இருக்கும்போது நான் எக்ஸிட் பண்ணியிருக்கலாம், பட் அது வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து அவசரப்பட்டு நம்ம வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. ஆல்கோ என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 19 ட்ரேட் முடிஞ்சிருக்கு. 19 ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 காலுமே ப்ராஃபிட் தான் போயிட்டுருக்கு. ஒரு லாஸ்ட்டு 1 ட்ரேட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. அதுவும் வந்து ஒரு 5 மினிட்ஸில் அதுவும் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பாருங்கள், இப்போ வந்து 11:05 வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு காலும் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே வந்து பாருங்கள், லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் போக 3465 ரூபாய் எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் போக.
ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காலம் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20th ட்ரேட் வந்து இப்போ ரன்னிங்கில் வந்து இருக்குது சரிங்களா. 20th ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ரன்னிங்கில் இருக்குது, ப்ராஃபிட் லாஸ் வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். மோஸ்ட்லி இந்த கால் வந்து நான் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும், ஏன்னா மார்க்கெட் வந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு யாராலையும் வந்து யூகிக்க முடியாது. இந்த காலம் மேபி லாஸில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. பட் பார்க்கலாம், ஏன்னா நம்ம சைக்காலஜியெலாம் ஒரு என்ட்ரி எடுத்து அதில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிறோம் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து இப்போ லைவில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுற பாருங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸில். ஸோ இந்த கால் ப்ராஃபிட்டாக லாஸ்ன்றதை பார்த்துக்கலாம். நம்ம வந்து நம்மளுடைய மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாகவே இருக்காது என்ன தான் நம்ம வந்து லைவ் ட்ரேட் வந்து பண்ணாலும். பட் ஆல்கோ வந்து அந்த மாதிரி கிடையாது, ப்ராஃபிட்னா ப்ராஃபிட்டு லாஸ்னா லாஸ், நம்ம சொல்கிற கண்டிஷன்ஸை கரெக்டாக எக்ஸிக்யூட் வந்து பண்ணிடும். அப்போது இங்கே இப்போ பாருங்கள் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், 260 ட்ரேட் கம்ப்ளைண்ட், ஏன்னா நான் மினிமம் டார்கெட் 200 தானே கொடுத்துருக்கேன், மேக்ஸிமம் எவ்வளோ போகலாம் அது பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஸ்பைக் வந்து நம்ம சைடு வந்து அடிச்சதுன்னா பக்கா ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ மினிமம் வந்து 260 இப்போ கிட்டத்தட்ட 3725 ரூபா எனக்கு ப்ராஃபிட் ஓகேங்களா. 3725 ரூபா ப்ராஃபிட் ஒரு காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாக்ஸ் ப்ரோக்கரேஜ் ஒரு 80 ரூபா வச்சுக்கலாம், டேக்ஸ் ப்ரோக்கரேஜ் எல்லாமே சேர்த்து 80 ரூபா நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்போது 80 ரூபா அப்படின்னா 1600 ரூபாய் எனக்கு இங்கே வந்து லாஸ் எனக்குடைய டேக்ஸ் ப்ரோக்கரேஜ் எல்லாம் சேர்த்து தாராளமாக நம்ம அப்ளை பண்ணாலும் 1600 ரூபாய் எனக்கு டேக்ஸ் ப்ரோக்கரேஜ் போகும். இந்த டேக்ஸ் போக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2100 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட்டில் வந்து இருக்குது இன்றைக்கி மார்க்கெட். 100 ரூபா கூட நம்ம லெஸ் பண்ணிடலாம், 2000 ரூபாய் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் இருக்குது வெறும் 20 ட்ரேடு, அதுவும் ஆல்கோ பண்ணதுனால. இது வந்து ப்ராப்பரான ஒரு பேப்பர் ட்ரேடு ஆக்சுவலாக. ஸோ அருமையான ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி நான் வந்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து லோ வால்யூம்லேருந்து அதாவது கம்மியான குவான்டிட்டியிலேருந்து 2 லாட்டிலிருந்து மேக்ஸிமம் 20 லாட் வரைக்கும் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. எல்லாமே பேக் டெஸ்டிங் எல்லாம் பண்ணியாச்சு போன லாஸ்ட் ஒரு 6 மாதமாக. இதுதான் என்னுடைய ஒர்க்கே ஆக்சுவலாக, ஏன்னா நான் அதிகமாக வந்து கால் கொடுக்காமல் இருந்ததுக்கு எல்லாத்தையுமே வந்து இதுதான் வந்து ரீசனு. எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால என்னால் வந்து கிளியராக பேச முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகேங்களா. ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் வந்து பண்ணிக்கங்க. இங்கேயும் வந்து நம்ம டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட் கால்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம், ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற டெலிகிராம் குரூப்பு. ஸோ இந்த குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அருமையான ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட வந்து 3700 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது, 1700 ரூபா ஒரு லாஸ் நேற்று வந்து 450-500 ரூபா தான் லாஸ் வந்தது, ஆனால் இன்றைக்கி அதிகமான லாஸ் ஆக்சுவலாக இந்த லாஸ் நான் கட் பண்ணியிருக்கணும். ஸோ ஓகே, ஏன்னா ப்ராஃபிட் லாஸ் வந்து வெளிப்படையாக ஷோ பண்ணணும், அப்போ தான் வந்து ஜெனியூனாக இருக்கும் எல்லாமே ஓகேங்களா. இது வந்து ஏன் நான் பேப்பர் ட்ரேட் வந்து பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேப்பர் பேக் டெஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ரிசல்ட் காமிக்குது. ஃபேக்கான ரிசல்ட் அப்படின்னா ப்ராஃபிட் தான் வருது, ஓவரால் ரெண்டுமே ப்ராஃபிட் தான், பட் பேக் டெஸ்டிங்கில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக காமிக்குது. இங்கே வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 250 ரூபா 300 ரூபா ப்ராஃபிட் வந்து அப்படின்னா அதில் வந்து 500 ரூபா ப்ராஃபிட் வந்து கிடைக்குது, 500 ரூபாய்க்கு குறைவாக எந்த ப்ராஃபிட்டுமே ஷோ பண்ணல. அப்போ நம்ம லைவில் ட்ரிகர் ஆகும்போது பேக் டெஸ்டிங்கை விட பேக் டெஸ்டிங் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்டிங் தான் பேக் டெஸ்டிங், செகண்ட் வந்து ஃபார்வர்ட் டெஸ்டிங்னு சொல்லுவோம். ஃபார்வர்ட் டெஸ்டிங்னா பேப்பர் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். பேப்பர் ட்ரேட் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 70-80% அக்யூரசி கரெக்டாக ஷோ பண்ணும். அப்போ ஏன் சார் 70-80 சொல்கிறீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 20% வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ஸ்லிப்பேஜ்னு சொல்லுவாங்க, ஸ்லிப்பேஜ் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டில் ஆர்டர் குவான்டிட்டி வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஸ்லிப்பேஜ் வரும், ஆர்டர் குவான்டிட்டி கம்மியாக இருந்ததுன்னா ஸ்லிப்பேஜ் வராது. அப்போது இந்த ஆல்கோவை நம்ம வந்து நம்ம லைவில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸ்லிப்பேஜ் இல்லாமல் எப்படி ட்ரேட் பண்ணுறது, இந்த லாஜிக் ஒன்று இருக்குது ஆல்கோவில். முக்கியமாக இந்த ஸ்லிப்பேஜே இல்லாமல் எப்படி ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு ஸ்லிப்பேஜ் வராது, எவ்வளோ குவான்டிட்டி பண்ணால் நம்மளுக்கு ஸ்லிப்பேஜ் வராது, இந்த ட்ரிக்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து ஆல்கோவை வந்து லைவில் கொண்டு போய் சக்ஸஸ் வந்து பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்ட் 2 தான், பார்ட் 2 அடுத்தடுத்து நான் லைவும் பேப்பர் ட்ரேடுக்கு அடுத்து லைவும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். கண்டினியூஸாக நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து கண்டினியூஸாக வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஆல்கோ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா. அந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன், அது வரை பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.